கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விசேஷமாய் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம் இப்போதும் நாம் நம்முடைய கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம் ஆமென் மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அழகானவர் அருமையானவர் கர்த்தாவே இனிமையான தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி வருகிற உம்முடைய அன்பான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை கற்று தந்து நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 தேவமே ஸ்தோத்திரம் தேவன் பயன்படுத்துகிற எங்களுடைய தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விசேஷமாய் தேவனே இந்த நாட்களிலும் கூட தேவனே ஸ்தோத்திரம் உடைய வசனங்களை கேட்கவும் அப்பா ஜபிக்கவும் உமை பாட உமை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விசேஷமா இந்த நாளிலும் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க கர்த்தாவே பாடல் மற்றும் ஆராதனை வேலையை தேவன் பொறுப்பேற்று நடத்த முடியாய் ஜபிக்கிறோம்ப்பா தேவனே ஸ்தோத்திரம் இதிலே பங்கு பெற்று எங்களோடு கூட பாடுகிற ஆராதிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் உடைய வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அதே போல ஒவ்வொரு வீடுகளிலும் உடைய பரலோகத்தின் சமூகம் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே அப்பா ஸ்தோத்திரம் அது மாத்திரம் அல்ல அப்பா தேவனே எங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தந்து எங்களோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே உம்முடைய கிருபை தேவனே ஸ்தோத்திரம் உம்முடைய தயவு எங்களை அளவில்லாமல் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா தேவனே ஸ்தோத்திரம் தேவனே போதனை மற்றும் ஜெபத்தை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் தேவன் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாமும் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 897வது பாடல் யெகோவாயீரே யாவும் எனக்காய் முடித்தீரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஏகோ வாயிரே யாவுமெனக்காய் முடித்திரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே அபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோராட்டை போல் அபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோராட்டை போல் தாயினகட்டில் யான் செய்யனாய் தோன்றும் முன் தற்பரணேயாவும் கருதி வைத்தீ தாயினகட்டில் யான் செய்யனாய் தோன்றும் முன் தற்பரணேயாவும் கருதி வைத்தீ ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவுமெனக்காய் முடித்திரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே கனகமதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞான கண்மலையாய் தாகுங்கள் தீர்ப்போரே கனகமதிலே என்னை பின்தொடர்ந்தே ஞான கண்மலையாய் தாகுங்கள் தீர்ப்போரே வான மன்னாவாயும்
மாறிடா வார்த்தையால் மாற்றுகிறீர் மண்ணின் சாயல் என்னில் வான மண்ணாவாயும் மாறிடா வார்த்தையால் மாற்றுகிறீர் மண்ணின் சாயல் என்னில் ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவுமேனக்காய் முடித்தீரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே பாரில் என் கரங்கள் போரினில் ஜெயிக்க நீரேவும் நித்திய புயத்தால் தாங்கியே பாரில் என் கரங்கள் போரினில் ஜெயிக்க நீரேவும் நித்திய புயத்தால் தாங்கியே ஆனந்த தைலத்தால் என் உள்ளம் வழிய அன்பரே நீர் அபிஷேகிக்கிறீர் ஆனந்த தைலத்தால் என் உள்ளம் வழிய அன்பரே நீர் அபிஷேகிக்கிறீர் ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவுமெனக்காய் முடித்திரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஓ வாயிரே அன்பரே உம்மிலே அன்பு கொண்டோருக்கு ஆயத்தமாக்கிய அனந்த நன்மைகள் அன்பரே உம்மிலே அன்பு கொண்டோருக்கு ஆயத்தமாக்கிய அனந்த நன்மைகள் கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை காணையானாவியால் கருணை செய்தீர் கண்கள் கண்டதில்லை கேட்டறிந்ததில்லை காணையானாவியால் கருணை செய்தீர் ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவுமெனக்காய் முடித்திரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே அந்த நாள் வரையும் எந்தனை காப்பீரே எந்த ஏ உமக்காய் சொந்தமாய் அளித்தேன் அந்த நாள் வரையும் எந்த ஏ காப்பீரே எந்த ஏ உமக்காய் சொந்தமாய் அளித்தேன் சந்ததம் நிலைக்கும் சியோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன் சந்ததம் நிலைக்கும் சியோன் பர்வதம் போல் என்றும் கிருபையினால் இருப்பேன் ஏகோ வாயிரே ஏகோ வாயிரே யாவுமெனக்காய் முடித்திரே லோகஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன்னறிந்து அழைத்தவரே ஏகோ வாயிரே நாம் இருக்கிற இடத்திலே சற்று நேரம் தேவனை ஆராதிப்போம் மாலையிலோ யாலையிலோ யாலையிலோ யா தகப்பனே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இருந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா தகப்பனே ஸ்தோத்ரம் 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 யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஹாலேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் கேடகமே எங்கள் துருகமே ஸ்தோத்திரம் 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வானம் எனது சிங்காசன பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்திரம் 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 சூத்திரபலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றவரே ஸ்தோத்திரம் 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 அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்றவரே ஸ்தோத்திரம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவளா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா நாங்கள் நிற்பதே கிருபை கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆதி அந்தமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஸ்தோத்திரம் 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 அல்வா உமேகா மானவரே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஹல்லேலூயா 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 கேருவீன்கள் சேராவீன்கள் ஓய்வின்றி போற்றுகின்ற பரிசுத்தரே 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் 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 இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 என் நாமத்தை பிரஸ்தாபடுத்து எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரப்பா ஹல்லேலூயா 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 அகப்பனே சுத்ராம் சுத்ராம் சுத்ரப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரீவா லாவா ரீனு ரீவி லாவா ஹல்லேலூயா 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 நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாக கிரியை செய்கிறவரே சுத்ராம் 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 சுத்ரப்பா தகப்பனே சுத்ரா விடுவெள்ளி நட்சத்திரமே உமை ஸ்தோத்தரிக்கிறப்பா ஹல்லேலூயா எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே உமை ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா ஸ்தோத்ரம் 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 நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 தொடர்ந்து நடக்க இருக்கிற வேத போதனை ஜபத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய தலைமை போதர் அவர்களை தேவன் நம்மத்திலே வளமையாய் பயன்படுத்தும்படியாய் நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்திலே பாடி ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோப்பா தொடர்ந்து நடக்க இருக்கிற வேத போதனை ஜபத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக எங்கள் தலைமை போதர் அவர்களையும் தேவன் வளமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல பிரயோஜனமாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்கதாய் தேவன் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா உடைய கரத்திலேயே தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே தேவகுமாரனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும்படியாக நாம் தியானித்து வருகின்ற இந்த வேத போதனை பகுதியிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆட்டுக்கடா என்கிற தலைப்பிலே தியானிக்க போகிறோம் ஆபிரகாமின் ஆட்டுக்கடா நமக்கு காட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது
அன்பானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். ஒரு கட்டத்திலே அவனை சோதித்தறியும்படியாக தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கை தாம் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் தமக்கு பலியிடும்படி சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் தேவன் சொன்ன இந்த அரிதான ஒரு காரியத்தையும் செய்ய தீர்மானித்தான். தேவன் என்னை அழைத்தார், என்னை நடத்துகிறார், எனக்கு இருக்கிறதெல்லாம் தேவன் தந்தது. இப்பொழுது இந்த பிள்ளையும் ஈசாக்கு என்கிற பிள்ளை ஆண்டவர் வாக்கு தந்து பல வருடங்களாக அது காத்திருந்து தேவன் குறித்த வேளையிலே தந்த பிள்ளை. இந்த பிள்ளையிலே என்னுடைய சந்ததி இருக்கிறது, இந்த பிள்ளையின் மேலதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. ஒரே பிள்ளை, இவன் மூலமாகத்தான் தேவன் சொன்ன வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததி, கடற்கரை மணலத்தனையான சந்ததி, பூமியின் தூளை போன்ற சந்ததி வர வேண்டும். அப்படியெல்லாம் இருக்க தேவன் அந்த ஏகபுத்திரனை கொண்டு வந்து எனக்கு பலியாய் செலுத்து என்று சொன்ன உடனே ஆபிரகாம் வேறு எந்த பக்கமும் யோசிக்காம அதை செய்ய ஆயத்தமானான். புறப்பட்டான், பயணம் செய்து ஆண்டவர் காட்டின மோரியா மலைக்கு வந்தான். அதிலே தேவன் காட்டின இடத்தை அவன் கண்டபொழுது அங்கே வந்து பலிபீடத்திற்காக கட்டைகளை அடுக்கி அவனுடைய ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை அந்த கட்டைகளின் மேல் கிடத்தி அவனை வெட்டி பலி செலுத்தும்படியாக தன்னுடைய பட்டயத்தை எடுத்தான். பட்டயத்தை எடுக்கிற அந்த வேளையிலே கர்த்தருடைய சத்தம் துணித்தது. கர்த்தருடைய தூதன் தோன்றி சொன்னார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் அவனோடு பேசினார். ரொம்ப ஆச்சரியம். இப்படி தேவன் ஆபிரகாமை சோதித்த வேளையிலே அவர் உத்தமராக விளங்கினார். தேவன்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர். இவ்வளவு நம்ம ஊரில் சொல்லும் தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு. அது மாதிரி ஆபிரகாம் காலங்களாக காத்திருந்து பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளை கூட தேவனுக்கு அடுத்தபடிதான். அந்த பிள்ளையை தேவன் கேட்டால் நான் கொடுப்பேன், அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு விசுவாசம், ஒரு தியாகம், தேவன் மேல் வைத்த அன்பு, தேவனுக்கு பயப்படுகிற பயம். இப்படிப்பட்ட அநேக நற்காரியங்கள் ஆபிரகாமுக்குள் மேன்மையாய் இருந்ததை இந்த ஒரு சோதனையின் முடிவிலே நாம் பார்க்கிறோம். தேவன் அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். தேவனுக்கு தெரியும் அவனுக்குள்ள இருப்பது. ஆனா இதன் மூலமாக உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்தி நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்தார். இப்போ இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தி விட்டான் என்று தான் சொல்லலாம். அவன் பாகத்தில் எல்லாம் கரெக்ட். அப்புறம் ஆண்டவர் தான் அதை நிறுத்தினார். நம்முடைய தேவன் நரபலி கேட்கிற தேவன் அல்ல. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களுடைய பலி, பறவைகளுடைய பலி, புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றுக்கும் பதிலாக இயேசு கிறிஸ்துவே பலியாகிவிட்டதுனால அக்பர பலியே கிடையாது. ஆனால் அன்றைக்கு இவனை சோதிப்பதற்காகத்தான் இப்படி மகனை பலி செலுத்த சொன்னார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கிறது. ஈசாக்கு காப்பாற்றப்பட்டு பெரிய சந்தோஷம். ஆனால் என்ன, இவ்வளவு தூரம் வீட்டிலிருந்து பயணம் பண்ணி மலை ஏறி வந்து ஒரு பலிபிடத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு இனி அப்படியே போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறது ஆபிரகாம் மனசுக்கு பெரிய கஷ்டம். ஒரு பலிபிடத்தை கட்டினா பலியை செலுத்தணும். இது முன்னே தெரிஞ்சிருந்தேன்னா கையோட ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்திருப்பார். அவர் முழுவதும் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டார். அது பெரிய பாக்கியம். அதனால அவர் அந்த பக்கம் யோசிக்கல. யோசித்திருந்தா எதுக்கும் இருக்கட்டும், நம்ம பல வேளை செய்வோம்ல, எதுக்கும் இருக்கட்டும் அப்படி சொல்லி இவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துருப்பார். இந்த எதுக்கும் இருக்கட்டும் என்கிற சிந்தனைக்கு கூட ஆபிரகாம் போகாம நூற்றுக்கு நூறு ஆண்டோடைய வார்த்தை எழுத்தின்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். இப்போ புதிய பிரச்சனை என்னன்னா, என்ன செய்ய, பலிபீடத்தை இப்படி கட்டிட்டு இனி வீட்டுக்கு போனால் அது கஷ்டமாக இருக்குமே,
அப்படி ஒரு புதிய ஒரு தேவையோடு அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ அங்கே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். இந்த ஆட்டுக்கடா ரொம்ப ஆச்சரியமான அவர் இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நின்று கொண்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கரெக்டா அங்க புதர்ல சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். இதுவரைக்கும் அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கல. அங்க கட்டையெல்லாம் அடுக்கி பலிபீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆட்டை பார்க்கவே இல்லை. இந்த ஆடு எப்படிதான் சத்தம் போடாம கிடந்துச்சோ தெரியல. பாருங்கள், அதிசயம். கர்த்தர் வந்து அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் இவ்வளவு ஆச்சரியமான தேவன். இதிலே சில பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஆட்டுக்கடா நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, ஆபிரகாமின் தேவையை சந்தித்த ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. இது வந்து இந்த ஆட்டுக்கடா ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தது. அந்த நேரத்தில் அவனுடைய தேவை ஒரு பலி செலுத்த ஒரு பலிமிருகம் வேணும், அதான் அவனுடைய தேவை. அந்த தேவையை கரெக்டா இந்த ஆட்டுக்கடா சந்தித்தது. இது போல நமது வாழ்விலும் நிறைய காரியங்கள்ல நம்ம அந்த ஜங்ஷர்ல வந்து நின்றுட்டு ஐயோ என்ன செய்வோம் அப்படி ஒரு தேவையை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அங்கே இயேசு நமக்காக வெளிப்படுவார். அல்லேலூயா. மனிதர்களால் அந்த தேவை சந்திக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த தேவை சந்திக்கப்பட எந்த வாய்ப்பும் இருக்காது. ஆனா அங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பார். எனவே முதலாவது, அந்த ஆபிரகாமின் தேவையை சந்தித்த அந்த ஆட்டுக்கடாவை போல இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுவார். அவர் ஒரு காரியத்தை நமக்கு நிச்சயமாக செய்வார். பைபிளில் எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆகார், இஸ்மவேல் தண்ணி இல்லாம வேதனைப்பட்ட பொழுது, சாக வேண்டிய நிலை வந்த பொழுது அவங்களுக்கு அப்போ அவசர தேவை தண்ணீர். அங்கே கர்த்தர் வெளிப்பட்டார், ஒரு தண்ணீர் துறவை கொடுத்தார். சிம்சோன் லேகியிலே பெரிய யுத்தத்தை செய்து விட்டு கடைசியில் நிக்க பலன் இல்லாம தண்ணி தாகத்தினால நாவரண்ட பொழுது அங்கே ஒரு ஊற்றை கர்த்தர் புறப்பட பண்ணினார். கர்த்தர் எங்கே வருகிறாரோ, எங்கே வெளிப்படுகிறாரோ அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவை அங்கே அழகாக சந்திக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாமானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பது எப்படி என்று இயேசு கேட்டார். இயேசு அதை குறித்து அதிகமாக நமக்கு டீச் பண்ணி இருக்கிறார். நீங்கெல்லாம் நல்ல பெற்றோர்னு சொல்ல முடியாது, பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஏன்னா எல்லாருக்குள்ளையும் கொஞ்சம் சுயநலம் உண்டு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. கெட்டதை கொடுக்க மாட்டீங்க, ஆபத்தானது கொடுக்க மாட்டீங்க, விஷத்தை கொடுக்க மாட்டீங்க, நல்ல ஈவை கொடுப்பீங்க. நீங்களே இப்படி செய்றீங்கன்னா பரமபிதா உங்களுக்கு நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொன்னார். இந்த காகங்களை போஷிக்கிறாரே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாரே, உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த ரோட்ல இருக்கிற பூக்கள், காட்டு புஷ்பங்கள், அதை உடுத்து வைக்கிறாரே, உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படி இயேசு கிறிஸ்து தேவைகளை தான் சந்திக்கிறவர் என்பதை அவருடைய பிரசங்கங்கள் மூலமும் அவருடைய அற்புதங்கள் மூலமும் அழகாக காண்பித்துக் கொண்டே வந்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது. இனி அவர்களை அனுப்பிவிட்டால் பசியோடு வீட்டுக்கு போனோம். அப்ப ஆண்டவர் சொன்னார், நாம் கொடுக்க வேண்டும். சீஷர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். அங்கே ஒரு பையன், 5 அப்பங்கள் 2 மீன்கள். ஆண்டவர் அதை கையில் எடுத்து ஆசீர்வதித்தார். எல்லாருடைய தேவையும் சந்திக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி
ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆகாரின் விஷயத்திலே, சிம்சோனின் விஷயத்திலே அங்க ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் உருவாக்கினார். ஆனா இங்கே ஐந்தப்பங்களை கொண்டு போஷித்த விஷயத்திலே இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வாதமாக்கி எல்லாருக்கும் திருப்தி ஆக்கி. இந்த சாரிபாத் விதவை விஷயத்தில் இருக்கிற கொஞ்சம் மாவு போதும், அதை சுடு, அப்புறம் அது வந்துகிட்டே இருக்கும். அந்த கடன்பட்ட தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி விஷயத்திலே பாத்திரங்களை வாங்கி எண்ணெயை ஊற்று, அது ஊற்றிக்கிட்டே இருப்பாய். ஆண்டவர் இல்லாத ஒன்றுமில்லாதிலிருந்து உருவாக்க வல்லவர், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருக செய்து தந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படுகிற விஷயத்திலே பயப்படவே கூடாது. ஏகோவா இரு என்று ஆபிரகாம் பெயர் போட்டார். கர்த்தருடைய பர்வதத்திலே என் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும். நான் கருதல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை கையோடு கொண்டு வந்திருக்க வேணும், நான் விட்டுட்டேன், அதை பற்றி யோசனையே எனக்கு போகல. ஆனா அவர் கருதி வைத்தார், அவர் கருதி வைத்தார், கரெக்டா தந்தார். நம்முடைய தேவன் நமக்கானவைகளை கருதுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த வேளையிலே இந்த பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் வேணும். கர்த்தர் அதை நமக்கு தருகிறவர், வேலை வாய்ப்பை தருகிறவர், விவாகத்தை நடத்தி வைக்கிறவர், வீடு கட்டி தருகிறவர், தொழிலை தொடங்கி தருகிறவர், எல்லாம் தருவார், எல்லாம் தருவார். நம்முடைய தேவைகள் என்ன? நாம் போயிருக்க இடத்துல ஒரு ஆவிக்குரிய ஆராதனை இல்லையே, அங்கே ஒன்றை தொடங்கி தருவார். எந்த தேவையும் சந்திக்க இந்த தேவன் வல்லவராயிருக்கிறார். என்னோடு ஜபிக்க ஒரு ஜப நண்பன் கிடைக்கலையே இந்த இடத்துல. ஆண்டவர் நோக்கி பாருங்க, கண்களை ஆபிரகாம் ஏறெடுத்த மாதிரி ஏறெடுங்க, அங்க ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார், தருவார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன், உதவியற்ற நிலையிலே உதவி செய்ய ஆட்களை ஏற்படுத்தி தருவார். தேவனுடைய ஆச்சரியமான காரியம், நாம் அவர் விசுவாசிக்கணும், அதுதான் விஷயம். விசுவாசித்தா தேவைகளை அவர் சந்திப்பார். காசு இல்லையா, சாப்பாட்டுக்கு இல்லையா, எது இல்லை, வேலையை தொடங்கினே பாதியில் அந்த கட்டட பண்ணி நிக்கிறதா, எல்லாவற்றுக்கும் இந்த இயேசு போதுமானவர். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. அடுத்தது இதே காரியத்தில் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இங்கே ஆபிரகாம் ஒரு பலி செலுத்துறதுக்கு தான் எல்லாம் பண்ணாரு. மகனை பிடிச்சு படுக்க வச்சு கத்திய கையில் எடுத்துட்டார். அப்புறம் என்னாச்சு, மகனை நீ பலி செலுத்தாண்டான் ஆண்டவர் சொன்னோன்ன, இப்ப பலி பாதியில நின்னு போச்சு. அந்த பலிய நிறைவேற்ற முடியல, அதுக்கு ஒரு தேவை, ஒரு மிருகம், அது இல்ல. ஆனா அந்த தேவை இந்த ஆட்டுக்கடாவிலே சந்திக்கப்பட்டது. வாழ்க்கையில மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு செலுத்துகின்ற பலிகளிலும் குறைகள் வந்தால் அந்த தேவைகளையும் சந்திக்க இயேசு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள், பாடல் என்கிற பலி, துதி ஆராதனை, ஆவியில் நிறைந்து ஆவிக்கேற்ற ஆராதனை செய்கிற பலி, ஆத்ம ஆதாயம் என்கிற பலி, நமது சரீரத்தையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து சாட்சியாய் வாழுகிற பலி, இப்படி அநேக பலிகள் இருக்கிறது. இந்த பலிகள் யாவற்றிலும் கர்த்தருக்கு ஏறெடுக்கின்ற ஆராதனை பலிகள், இதிலே எந்த தேவை இருந்தாலும் இயேசு சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நல்லா உங்களை ஆராதிக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு இந்த ஒரு கிருபை இல்லையே, எனக்கு உங்களை பற்றின அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கே, உங்களை சொல்லி சொல்லி எனக்கு ஆராதிக்க வார்த்தைகள் வரலையே. ஆண்டவர் நோக்கி பாருங்க, இந்த வேதத்தை நோக்கி பாருங்க, கண்டிப்பாக அந்த தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையான அபிஷேகம் இல்லாதனால நான் ஆராதிக்க விரும்பினாலும் தொடர்ந்து ஜெபிக்க விரும்பினாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல போகமாட்டேங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உங்களுக்கு எது தேவையோ அதை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க கண்களை ஏறிட்டு அவரை நோக்கி பாருங்க, அவர் தருவார். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களை ஆராதிக்க விரும்புகிறோம். இங்கே ஒரு சர்ச் வேண்டும். உங்களை ஆராதிக்கிறது, உங்களை பலி செலுத்துறதுக்கு ஒரு சபை கட்டடம் இல்லையே,
வாடகை வீட்டில் நடத்தி நடத்தி பல இடம் மாத்த சொல்றாங்களே, ஹால் எடுத்தா ஹால் திடீர்னு வேற ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்களே, இது பலி செலுத்த வேண்டிய தேவை. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கட்டாயம் தருவார். நம்ம எப்பவுமே ஊழியத்தில் ஆத்தும ஆதாயத்தை நம்முடைய கண்ணு முன்னால வைக்கணும். தேவ ஊழியர்கள் இந்த வார்த்தையை நீங்க பதித்து கொள்ளணும் உள்ளத்துல. உங்களை எங்க ஆண்டவர் நடத்தினாரோ அந்த கிராமம் அல்லது பட்டணத்துல போனா உங்க முழு கவனமும் ஆத்துமாக்கள் மேலதான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த பட்டணத்துல நீங்க யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, இந்த கிராமத்துல நீங்க யாரையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த கவனம் தான் இருக்கணும். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தருக்காக பிடித்தெடுக்கணும். அந்த ஊழியம் தான் மேன்மையான ஊழியம். எல்லாருக்கும் விதைக்கணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். அதே வேளையில் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை எழுப்பி தருவார். அந்த ஆத்தும ஆதாயத்தை முழு மனசோட செய்யணும். செய்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் வந்துட்டாங்க, நம்ம வீடே போதும். நம்ம நீங்க குடியிருக்கிற அந்த வீட்டிலேயே நடத்தலாம். அடுத்தது பெருகும். 50 பேர் ஆயிட்டாங்க, இப்ப என் வீட்டில் உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அப்பொழுது சரி, ஒரு இடம் வேண்டும், ஒரு சர்ச் கட்டடம் வேண்டும், அப்படி முயற்சித்து அதுக்காக ஜோம் பண்ணி முயற்சிக்கணும். கத்தர் வாய்க்க பண்ணுவார். பலியின் தேவையை கத்த சந்திப்பார். நீங்க செய்ய வேண்டிய மட்டும் செய்யுங்க, பயணம் செய்யுங்க, மலையின் மேல் ஏறுங்கள், கட்டைகளை அடுக்குங்கள். எல்லாம் செய்த பிறகு ஐயோ இப்படி ஒரு தேவை, கத்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோடனே 10 பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து இடம் வாங்கணும், லட்சக்கணக்கில் ரூபாய் போட்டு இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், அது ஒரு டைவர்ஷனா போகுது பாருங்க. நீங்க ஒரு 50 பேர் ஆயத்தம் பண்ணணும், ஆதாயப்படுத்தணும் யோசிங்க, அதுக்கு இடையில நிலம் கட்டணும்னு போயிட்டீங்கன்னா இந்த 10க்கு மேல ஒரு 11வது ஆளை நீங்க ஆதாயப்படுத்த மாட்டீங்க. உங்க கவனம் திரும்பிடுச்சு. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கர்த்தருடைய ஊழியம். தேவன் செய்ய வேண்டிய ஊழியம் நடந்துட்டே இருக்கணும். என் மூலம் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஊழியம் நடக்கணும், இப்படியே இருக்கணும். சிலர்லாம் அப்புறம் ஸ்தாபனத்தை குறை சொல்லுவாங்க, எங்களுக்கு அது வாங்கி தரல, இது வாங்கி தரலன்னு சொல்லி ஏதேதோ செய்து தங்களை தாங்களே சிந்தனையின் கட்டுகளுக்குள்ள ஆக்கி கொள்றவங்க இருக்காங்க. அப்படி ஆகிவிடக் கூடாது. நாம் செய்ய வேண்டியதை செய்வோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். ஒரு ஆராதனை செய்யணும், எங்க சர்ச்சில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையே, எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லையே, ஒரு நல்ல பாய் கூட இல்லையே. சில சர்ச்சஸில் ரொம்ப சங்கடம், அது கூட கஷ்டம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஏகோவா இறை கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அவருடைய பர்வதத்திலே சந்திக்கப்படும். அதனால சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த பலிக்கு, அந்த ஆராதனைக்கு அல்லது ஆராதனை ஸ்தலத்துக்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அது தருவார் ஆண்டவர். அதனால நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டு அங்க வாங்கி இங்க வாங்கி அப்படி போகாம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் வழிகாட்டுவார். சபைக்கு அறிவிக்க வேண்டியது சபைக்கு அறிவிக்கணும். சிலர் அதிக பரிசுத்தர்களாய் போகிறது சரியல்ல. ஒரு சபைக்கு சபையா இருக்கிறோம், நம்முடைய திட்டங்கள் என்ன, தேவன் தந்த திட்டங்கள், அதை சபைக்கு சொல்லணும். ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது மோசையை கொண்டு கர்த்தர் சபைக்கு சொன்னார், கொண்டு வாருங்கள், கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி திட்டங்களை சபையில் அறிவிக்கணும், எல்லார்ட்டையும் போய் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லல. அப்படி விவேகத்தோடு வேதம் சொல்லுகிற ஒழுங்கிலே நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். எனவே நம்முடைய பலியின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் அங்கே ஒரு பெயர் போட்டான், ஏகோவா இறை, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்ப இதுல நமக்கு ஒரு சிந்தை வேண்டும். எல்லா பாரத்தையும் நம்ம தலைமையில சுமக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம சரீரத்திலையும் தளர்ந்து போவோம், ஆவியிலையும் பலன் குன்றிரும், உள்ளத்திலையும் சிந்தனை கட்டப்பட்டு போவோம், ரொம்ப சோர்வு வரும். இதுல கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்.
அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா பாரம் யார் மேல வைக்கிறோம்? கர்த்தர் மேல வைக்கிறோம். இது கர்த்தர் சொல்லி நான் செய்கிற விஷயம். அப்ப கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலையில ஆபிரகாமும் ஈசாக்கும் ஏறி போகும் பொழுது பாருங்கள், அங்கே மகன் ஒரு கேள்வி கேட்கிறான், அப்பா தகன பலிக்கு நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? நல்ல கேள்வி. அப்போ அப்பா பதில் சொல்றாரு 8 ஆதியாகமம் 22:8, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்படி விசுவாசத்தோட வந்தவன் தான் இந்த இடத்துல யெகோவா இரே கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் பேர் போட்டான். ஏற்கனவே அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுல இன்னொரு பக்கம் இப்ப சொல்ல முடியாது, ஈசாக்கு நீ தான் பலின்னு சொன்னா ஓட்டமா ஓடி போயிருவான் சொல்லிச்சுமே வீட்டுக்கு, அப்புறம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாமலும் போயிரும். ஆனா அவர் நல்ல விசுவாசத்தை சொன்னார், எப்பா எனக்கு தெரியாதப்பா அவர் சொன்னாரு ஈசாக்க பலி செலுத்துன்னு, அதை மறைச்சிட்டு அவர் சொன்னார் அவர் பார்த்துக்குவார், அவ்வளவுதான். அவர் சொன்னாரு ஆட்டுக்குட்டிய அவர் பார்த்துக்குவார். அப்படி அவன் தெளிவா விசுவாசத்தை அறிக்கை பண்ணான். அதே மாதிரிதான் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேன். அப்ப நல்ல தைரியம், நாம பாரம் சுமந்து அழுது புல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வோம், கர்த்தர் பார்த்துக்கொள்ள, அவர் சொல்லி தானே செய்யறோம், கர்த்தர் பார்த்துக்கொள். அவர் சொல்லாம நான் ஏதாவது செஞ்சாதான் நான் கிடந்து கஷ்டப்படும். இப்ப அவர் சொல்லி செய்யும் பொழுது அவர் பார்த்துக்கொள்வார். அதனால நான் ஜோமனாம இருக்கலாமா? அப்படி அல்ல, நல்லா ஜோமனும், ஆண்டவர் விசுவாசிக்கணும், நான் நல்லா கிரிய செய்யணும், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அதே வேளை என்னுடைய விசுவாசம், என்னுடைய உள்ளம் கர்த்தர் மேல உறுதியா இருக்கணும். நான் கஷ்டப்படக்கூடாது, ஐயோ ஐயோ என்று சொல்லி அப்படி ஆகவே கூடாது. பாரம் சுமந்து சிலர் தவிக்கிறார்கள், ஆண்டவர் சொல்றாரு உன் பாரத்தெல்லாம் ஏன் மேல வை. ஸ்தோத்திரம். இயேசு கூப்பிட்டாருன்னு சொல்லி சீஷர்கள்லாம் படகுல யாத்திரை போனாங்க, வழியில கொந்தளிப்பு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. ஆனா என்னாச்சு? அவர் பார்த்து கொண்டார், அவர் அழைத்திருக்கிறார், அக்கறை போவோம் சொன்னார், அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் அழுகையும் சத்தமும் கூக்குறலாம், ஐயோ மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா, இந்த பேச்செல்லாம் வந்துச்சு. ஆகவே அன்பானவர்களே, இதுல நாம் பார்க்கிற இன்னொரு காரியம், ஏகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொண்டார், கர்த்தர் கரெக்ட் பண்ணி அங்க வச்சிருந்தார். ஆபிரகாம் அதுக்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு எப்படியாவது இந்த மலையில எங்கேயாவது ஆட்டுக்குட்டி நிக்காடா, பாப்போண்டா, வாடா மகனே, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன், ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கணுமே, அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. அவர் அப்பவுமே சொன்னார் கர்த்தர் பார்த்து கொள்வார், அதே மாதிரி கர்த்தர் பார்த்து கொண்டார். ஹலலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அப்புறம் இந்த விஷயத்துல ஆபிரகாமின் தேவையை சந்தித்த ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து என்கிற விஷயத்துல முக்கியமான ஒன்று சொல்றேன், ஆத்ம ரட்சிப்பின் மாபெரும் தேவையை சந்திக்கும் இயேசு. அல்லேலூயா. உலகத்துல மனுஷனுக்கு நிறைய தேவைகள் உண்டு, அதுல எல்லாம் பெரிய தேவை எதுன்னா அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். நம்ம சொன்ன உலக பிரகாரமான சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், அதை எல்லாம் விட மேலாக ஒரு மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணுமே. இந்த உலகம் முழுசையுமே ஆதாயப்படுத்திட்டு, தன் விசுவாசத்தினால தன் ஜபத்தினால உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திட்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுக்கு நல்ல பிரேயர் கிஃப்ட் இருக்கு, நல்ல விசுவாசிக்கிற கிஃப்ட் இருக்கு, அதை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, வீடு மேல வீடு கட்டுறீங்க, தோட்டத்தின் மேல தோட்டம் வாங்குறீங்க, அதை செய்றீங்க, இதை செய்றீங்க, ஆனா ஆத்மாவை நீங்க கவனிக்கல. உங்களுக்கு இருக்கிற பிரேயர் கிஃப்டை வச்சு ஆத்மாவை எவ்வளவு டெவலப் பண்ணியிருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு வளர்ந்துருக்கலாம், அதை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த ஜப வல்லமைய ஜப வரத்தை ஃபுல்லா பூமிக்குரிய காரியத்துக்கே பயன்படுத்தி உலகத்தை ஆதாயப்படுத்தினால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு லாபம் என்ன? அப்ப இந்த ஆத்ம ரட்சிப்பு என்பதுதான் மனிதனுடைய பெரிய தேவை. அதை பற்றி வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதி இருப்பது எப்படி? அல்லேலூயா. பாருங்க, சொந்த குமாரனும் பாராமல் இயேசுவையே சிலுவையில் நமக்கு ஒப்பு கொடுத்தவர், ஆத்ம ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட சரீர பிரகாரமான மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? அப்ப இந்த இடத்துல முதன்மை எதுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா, ஆத்மீக விஷயத்துக்கு. நம்ம எல்லாருக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தார், அதோடு கூட இந்த உலகத்திலே வாழ வேண்டிய சமயம் வேண்டிய எல்லாம் தருவார். இதே கண்ணோட்டமும் இதே சிந்தையும் கத்தோடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கிளியரா வரணும், நடைமுறையில் வரணும். எதை பார்த்தாலும் முக்கியம் எது? என் ஆத்மீக காரியம், ரெண்டாவது உலக காரியம். இந்த காரியத்தை நான் செய்யறதுனால என் ஆத்மாவுக்கு இடைஞ்சல் வருதுன்னா இது வேண்டாம். இந்த உலக ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிக்கிறதுனால ஆத்மீக ஆசீர்வாதத்துக்கு கேடு வருதுன்னா இந்த உலக ஆசீர்வாதம் வேண்டாம். இதுல ரொம்ப தைரியமா நம்ம இருக்கணும். ஏன்னா உலகத்துல எது கிடைச்சாலும் அது கடைசியில் நம்மளோட கூட வராது. இந்த ஆத்மீக வாழ்வு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்தால் நித்தியத்துல போய் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆட்டுக்கடாவாக சிலுவையிலே தரப்பட்ட நம்முடைய ஆத்மீக தேவையை சந்திக்கிற, நித்திய தேவையை சந்திக்கிற அருமையான ஆட்டுக்கடாவாக இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றேன். முதல்ல ஆபிரகாமுடைய தேவையை சந்திக்க அந்த ஆட்டுக்கடாவை கொடுத்தது போல அது கிறிஸ்துவை காட்டினதை பற்றி சொன்னேன். இப்ப ரெண்டாவது, ஆபிரகாமின் பலியை பூரணப்படுத்தின ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. அந்த ஆட்டுக்கடா ரெண்டாவது என்ன செய்தது? முதல்ல அவனுடைய தேவையை சந்தித்தது. ரெண்டாவது, அந்த ஆட்டுக்கடா அன்னைக்கு கிடைக்கலன்னா இவருடைய பலி பூரணமாகாது. ஈசாக்க பலி செலுத்தான்னு சொல்லியாச்சு, அப்புறம் வெறுமையா தானே கிடக்கும்? பலி பூரணப்படாதே. பலி பூரணப்படணும்னா யார் வேணும்? அந்த ஆட்டுக்கடா வேணும். அதே போல நம்முடைய பலிகள் பூரணமாகணும்னா அதுல இயேசு வேணும். இயேசு இல்லாம பலி என்ன செய்யாது? பூரணப்படாது. ஒரு கண்ணோட்டத்துல பழைய ஏற்பாட்டில் எத்தனை மிருகங்களுடைய பலி, எத்தனை பறவைகளுடைய பலி, ஆனால் அவை அந்த பலிகள் ஒன்றும் பூரணப்படுத்தாது. இயேசுவாகிய தேவகுமாரன் எப்பொழுது சிலுவையிலே பலியானாரோ அந்த பலி எல்லாவற்றையும் பூரணப்படுத்தின பலி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் பலிகள் பூரணப்படுத்துகிறது இல்லை, திரும்ப 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 செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இயேசுவாகிய பலி ஒரே பலி, பூரண பலி, எல்லாத்தையும் பூரணப்படுத்திச்சு. அதனால இனி மிருக பலி வேண்டாம், பறவை பலி ஒன்றும் வேண்டாம், பூரணப்படுத்துகிற பலி. இனி நாம இப்பொழுது செலுத்துகிற பலிகள், நம்முடைய ஸ்தோத்திர பலி, அது பூரணப்படணும்னா அதுல இயேசு வரணும். இயேசுவை நினைக்காம, தேவனை நினைக்காம சும்மா பழக்கத்துக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒரு பூரணமான ஸ்தோத்திர பலி அல்ல, பழக்கமான ஸ்தோத்திர பலி. ஆனா நம்ம சிந்தையை செலுத்தி இயேசு அதுல வருத்தி ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது பூரணமான பலி. அல்லேலூயா. நம்ம துதி பலி செலுத்துறோம், தேவனையமை துதிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு சோத்திரம், அற்புதமானவரே சோத்திரம், அதிசயமானவரே சோத்திரம், வல்லவரே நல்லவரே போதுமானவரே எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள இயேசு நிக்கணும், கர்த்தரை நிறுத்தி துதிக்கணும். இல்ல அப்படி பழகின பாணிக்கு விட்டுட்டோம்னா வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், மனசங்க இல்ல. அதுல இயேசு வந்தா தான் அது பூரணப்படும். பாடலா இருக்கட்டு, வெறும் ராகத்துக்காக பாட்டு பாடணும்னா நம்மளோட சினிமாக்காரன் நல்லதில்ல, அதோட நல்லா பாடுறானே. வெறும் இசைக்காக பாட்டு பாடணும்னா அவங்க இதோட டாப்பா நிற்கிறார்களே. நம்ம விசேஷம் என்ன? நாம் கர்த்தரை பாடுகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த பாட்டுல நம்ம சிந்தனை கர்த்தருக்கு நேரா வரணும், அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னா இயேசு அதுல வரணும். அந்த ஆட்டுக்கடா வந்தா தான் அந்த பலி பூரணப்படும். அதனால எந்த பலியா இருக்கட்டும், ஆவியில் நிறைந்து துதிக்கிறோம், இயேசுவை விட்டுட்டு துதிச்சோம்னா சும்மா துள்ளி குதிச்சதா தான் இருக்கும். இயேசு அங்க வந்தாச்சுன்னா தான் அது ஒரு நிறைவு, ஒரு பூரணம்.
ஒரு பிரயோஜனம். சுவிசேஷ ஊழியமாகிய பலி, ஆத்மாதாயமாகிய பலி, ஏதோ ஆத்மா ஆதாயப்படுத்தணும் படுத்தணும்னு பழகி போச்சு. சில சர்ச்சஸ்ல அதுக்கு பல ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப நான் அதுல பேர் எடுக்கணும்னு சொல்லியும் சில செய்வாங்க. அப்படி இல்லைங்க, என் இயேசுக்காக ஆத்மாதாயம் செய்யறேன். இந்த ஆத்மாவை இயேசுக்காக, இயேசுக்காக ஏன் சபைக்கு கொண்டு வரணும், சபைக்கு கொண்டு வரணும்ல? ரெண்டாவது, முதல்ல அந்த ஆத்மாவை யாருக்கு ஆதாயப்படுத்துறோம்? கர்த்தருக்கு. அவ ஆத்மா ஆதாயமாகணும், அவனுக்கு நல்லது, கர்த்தருடைய சமூகத்துக்கு. அப்புறம்தான் அவர் தொடர்ந்து வளர்றதுக்கு ஒரு சபை தேவை. சபைக்கு ஆள் பிடிக்கிறது என்கிறத முக்கியத்தில் முதல்ல கொண்டு போக கூடாது. அப்ப என்ன ஆகும்? சரி, வெளியூர் போனா அங்க ஒரு ஆளை சந்திக்கிறோம், அவருக்கு இயேசுவை பற்றி சொல்ல இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா இவர் தான் எங்க சபைக்கு வரமாட்டாரு. நான் இந்த இடத்துல சொன்னாலும் 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கார், எங்க சபைக்கு வரமாட்டார். அவர் சபைக்கு ஆள் பிடிக்கிற ஆள்னா அந்த ஆத்மாவை அவர் சந்திக்க மாட்டார். நம்ம அப்படி கிடையாது. இயேசுக்காக, இயேசுக்காக எந்த இது மிஷினரி ஊழியமா? இயேசுக்காக, இயேசுக்காக. சில சமயம் நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் நல்ல திட்டங்கள் வச்சு செய்யறோம், அப்படிதான் செய்யணும், இல்லைன்னா டைரக்ஷன் லெஸ்ஸா போயிடுவோம். அதனால சில திட்டங்கள் எங்களுக்கு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் ஊழியம் ஆரம்பிக்கணும் ஒரு திட்டம், உத்தரப்பிரதேசத்தில் எல்லா மாவட்டங்களையும் ஒரு ஊழியமாக ஆரம்பிக்கணும், 1000 மிஷினரிகளை அலையலையாய் அனுப்பணும். குட். இந்த திட்டத்துக்காக மட்டும்னு ஆயிடக்கூடாது. இதெல்லாம் யாருக்காக? இயேசுக்காக. அப்ப அந்த ஊழியமாகிய பலி வெறும் திட்டத்துக்குன்னு போயிட்டுன்னா அது மற்றவங்க ஒரு பிசினஸ் நடத்துற மாதிரி, இது ஒரு பிசினஸ் மாதிரி தானே போகுது. இது வேணும், திட்டம் இல்லாம முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம நோக்கம் சரியா இருக்கணும். இயேசுவின் நாமம் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மகிமைப்படுத்தணும், அதுக்கு தான் ஊழியம். இயேசுவின் நாமம் இந்த ஸ்தாபனத்தை கொண்டு எல்லா மாநிலங்களிலும் மகிமைப்படணும், அதுக்கு தான் அங்க ஊழியம். அந்த பேசிக்கை விட்டுறக்கூடாது. இயேசு வந்தா தான் அந்த பலி பூரணமா. உங்க குடும்ப ஜபம், குடும்ப ஜபத்துல இயேசு வரட்டா அந்த பலி பூரணமாகாது. கடமையா உட்கார்ந்து பாட்டை பாடி ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசித்து ஒரு ஜபத்தை பண்ணி கடமையா, சிலர் அதுல கவனமே வைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. செய்யறத நல்லா செய்வோம், இயேசுவை தியானிச்சு செய்வோம். இயேசுவை கொண்டு வரும்பொழுது, இயேசு அந்த இடத்துல வரும்போது, அல்லது அந்த ஆராதனையில, சர்ச்சிலையும் அப்படிதான். சர்ச்சில் ஆரம்ப ஜபம் தொடங்கி கடைசி வரைக்கும் இயேசு எதுல வர்றாரோ அதுதான் பூரணப்பட்ட ஆராதனை, மற்றது கடமை ஆராதனை. ஆகவே அன்புக்குரிய உள்ளே, நம்ம இதை கொஞ்சம் சரிப்படுத்துவோம். நம்முடைய பலியில இந்த ஆட்டுக்கடா வரும்போது தான் அது நிறைவாகும், இல்லைன்னா வெறுமையா கிடக்கும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலியில வரணும் என்பதை கவனிப்போம். மூன்றாவதாக, இப்ப முதல்ல என்ன சொன்னேன், தேவைகளை சந்தித்த ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. ரெண்டாவது, அந்த ஆபிரகாமுடைய பலியை பூரணப்படுத்தின அந்த ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. மூன்றாவது, ஆபிரகாமுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. இந்த ஆட்டுக்கடா தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆட்டுக்கடா. தேவை சந்தித்த ஆட்டுக்கடா, பலியை பூரணப்படுத்தின ஆட்டுக்கடா, அதே வேளையில ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நேரமே அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப எங்கேயிருந்து குதிச்சு வந்து அது விழல, புதர்ல, அது ரெடியா இருந்துச்சு. இவன் அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அது தெரிந்தது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆட்டுக்கடா. அதே போல அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தப்படுத்தப்பட்டவர். அல்லேலூயா. 1 பேதுரு 1:18-20, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசிக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் வெளிப்பட்டது ஒரு விதத்திலே கடைசி காலம். ஆனா
அதுக்காக அவர் முன்குறிக்கப்பட்டது உலக தோற்றத்துக்கு முன்னே. உலக தோற்றத்துக்கு முன்னே இவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக குறித்த காலத்திலே சிலுவையிலே மறிக்க வேண்டும், பலியாக வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆதாம எவாளை படைத்தாலும் இவங்க நிக்க மாட்டாக, விழுந்து போவாங்க, அப்புறம் அவங்கள தூக்கி எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலியை நான் சிலுவையில் நடத்தி ஆகணும், அதுக்கு என் குமாரனை தான் அனுப்பணும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து வைத்திருந்தாராம். அப்படி முன்குறிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஆட்டுக்கடா எப்படி ஆபிரகாமுக்காக ஆயத்தமா இருந்து கடைசியில் அந்த டைம் வந்த உடனே கர்த்தர் காட்டுறாரு கரெக்டா எடுத்து பலி செலுத்துறான், அதே மாதிரிதான் முழு மனுக்குலத்துக்காக சிலுவையிலே கர்த்தர் குறித்த வேளையில் பலியாக வேண்டிய விஷயத்த உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் குறித்து வைத்தார், ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆட்டுக்கடான்னு சொல்லும் பொழுது இயேசு இரட்சகராக சிலுவையிலே மறிக்க ஏற்கனவே ஆயத்தமாகப்பட்டவர். ஒன்று கொரிந்தியர் 2:9-10 பார்க்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கி வைக்கிற அநேக விசேஷங்கள் உண்டாம். அது கண்ணுக்கு தென்படாது, காது கேட்காது, ஆனால் குறித்த வேளை வரும்பொழுது அது தெரியும். நமக்கோ அதில் சிலவற்றை கர்த்தர் ஆவியில் என்ன செய்து தருகிறார், வெளிப்படுத்தி தருகிறார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், மனிதன் சற்றும் நினையாத மேன்மைகளை ஆசீர்வாதங்களை அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நாம் ஆண்டவர் அன்பு கூற அன்பு கூற அவர் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பிள்ளைகள் சில வேளை அப்பாவுக்கு பர்த்டே வந்துருச்சு, அம்மாவுக்கு பர்த்டே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாம ஒரு கிஃப்ட் ஆயத்தம் பண்ணிடுவார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆயத்தம் பண்ணி வச்சு கரெக்டாக காலையில் கொடுப்பாங்க. ஒருத்தர் அவருடைய பர்த்டேக்கு ஒரு கேக் படத்தை போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தார், என்னுடைய 2 பிள்ளைகள் இந்த கேக்கை எனக்கு பர்த்டேக்கு அனுப்பி கொடுத்தாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போனேன், இந்த லாக்டவுன் டேஸில் அவங்க எப்படி இதை ஆர்டர் பண்ணி எப்படி வர்த்திட்டாங்க, ஹோம் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படி போட்டிருந்தார். சந்தோஷப்பட்டார் அவருடைய பிள்ளைகள் செய்த அந்த காரியம். அப்போ அந்த பிள்ளைகள் அந்த தவப்பு மேல வச்சிருக்கிற அன்பு, இந்த தவப்பை அந்த பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பு, ஆனால் அந்த பிள்ளைகளை சும்மா இருக்க விடலை. எங்க அப்பாவுக்கு எதா ஆயத்தம் பண்ணி வைக்கணும், அவர் கொடுத்து சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும். இதே மாதிரி தேவன், நாம் அவரிடத்தில் அன்பு கூற அன்பு கூற அவர் நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் தரார், தேவை நேரத்தில் தருவார், ஆனால் அதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். ஆகவே நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நமக்கு குறித்த நேரத்தில் அது இறங்கி வரும், ஆனால் அதுக்கு முன்னமே அது ஆயத்தமாக்கப்படும், பரத்திலே உருவாக்கப்படும். அப்படிதான் இந்த ஆட்டுக்கடா. தேவன் பரத்திலே திட்டமிட்டு ஆபிரகாம் வீட்டிலிருந்து நடந்துட்டு இருக்கும் பொழுதே தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது, இவன் அப்புறம் திகைக்க போறான், அப்ப அவனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல பிடிச்சு அங்க போட்டு வச்சிட்டார். சத்தம் போடாம இருன்னு அங்க பிடிச்சு வச்சிட்டார். ஹல்லேலூயா! ஏற்ற வேளையில கொடுத்தார். இதே மாதிரி நமக்கு நிறைய செய்கிறார், நிறைய செய்கிறார். யோனா 1:17 சொல்லுது, யோனாவுக்காக யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் மீனை என்ன செய்தாரா, ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாரோ எனக்கு தெரியல. கரெக்ட் இடத்துல போய் வாய பிளந்து பிடிக்கணும்ல. உலகத்திலே த பிகஸ்ட் கேட்ச், கிரிக்கெட்ல கேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது ஒரு பிகஸ்ட் கேட்ச்,
பெரிய தீர்க்கதரிசி. ஆள் சாதாரணப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரசங்கத்துல நினைவையே கலக்கி எடுத்துட்டார். அந்த பெரிய ஆளை விழுங்கணும் மீன் நல்லா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கரெக்டா இவனை தூக்கி போடவும் அது கரெக்டா வரவும் வாய பழக்கம் கரெக்டா சரியான கேட்ச். என் தேவன் இதை செய்வார். அல்லேலூயா. நம்மள கத்தர் எப்படி பாதுகாக்கணும் அதுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். நமக்கு தெரியாது, நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம், அதுக்கு பேரே ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா என்னது? திடீரென்று வந்த விபத்து, எதிர்பாராத. அது ஏதோ மற்ற காரியங்கள்லையும் கூட எதிர்பாராத விஷயம் நடந்து அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு விபத்து போல நடந்துருச்சு, எதிர்பாராம நடந்துருச்சு. ஆனா கர்த்தருக்கு அது எதிர்பாராத இல்லை. அந்த நிலைமையில என் பிள்ளை எப்படி காப்பாற்றணும்? அவர் முதல்ல அங்க ஒரு ஆளை கொண்டு நிறுத்தியிருப்பார். ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேர் சொல்ற சாட்சி கேட்டா ஆச்சரியமா இருக்கும். இந்த ராத்திரியில இப்படி ஒண்ணு ஆயிருச்சு, அப்ப பார்த்து ஒரு மனுஷன் வந்தாரு என்னை காப்பாத்தினாரு. அப்ப தேவன் அந்த மனுஷனை வேற ஏதோ ஒரு சூழ்நிலையை கொடுத்து அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இவன் போறான் அங்க, இவனுக்கு தடுமாறி கீழே விழுறான், அங்க தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள். இப்படி எத்தனையோ காரியத்தை பாக்குறோம். கர்த்தர் மீனை ஆயத்தம் பண்ண போல நம்மை பாதுகாக்க அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அது மட்டும் இல்ல, மார்க் 14:15 இயேசுக்கு பஸ்கா விருந்து சாப்பிடணும், சீஷரோடு பந்தி இருக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, அங்க போய் கேளு, அங்கே கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மேல் வீட்டரை அவன் காட்டுவான். இவருக்கு பஸ்காவுக்கு இவங்க சொல்றதுக்கு முன்னே அங்க ஒருத்தன் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நினைச்சு ஆயத்தம் பண்றதான் தெரியல, இயேசுக்கா தானா இல்ல சும்மா அவனை வீடு சும்மா இருக்கே ரெடி பண்ணுவோம் அப்படி பண்ணாரா? ஆனா கர்த்தருக்கு அது தேவை வந்த வேளையில் அது கரெக்டா ஆயத்தமா இருந்துச்சு, சீஷர்களை விட்டு அதை ரெடி பண்ண சொன்னார். இதே மாதிரி நமக்கும் இப்படிப்பட்ட பல தேவைகள் உண்டு. கர்த்தர் அழகா சந்திப்பார், அழகா சந்திப்பார். ஆச்சரியமான தேவன் அவர், ஆச்சரியமான தேவன் அவர். அதனால கர்த்தர் யாரை கொண்டு எதை சந்திப்பார் அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். எனக்கு திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல, அல்லது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆத்மாதாயம் பண்ண ரொம்ப ஆசை, தைரியம் கிடையாது. ரோட்டில் சுத்திட்டே இருப்பேன் ஜோம் பண்ணிக்கிட்டே. ஒரு நாள் ஜோம் பண்ணுவோம் சொல்லி ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து ஒரு கடற்கரைக்கு போனேன். எப்படியா ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணும். கடற்கரைக்கு போனேன், கடற்கரையெல்லாம் காலியா இருக்கு மத்தியான நேரம். ஆனா பார்த்தா ஒரு ஆள் நிக்கிறார், அங்க வர்றாரு. நான் நினைச்சேன் இவர் தான் கத்தர் எனக்கு தந்த ஆத்மான்னு சொல்லி என்ன அறியாமலே நேரம் போயிட்டேன். அவர்கிட்ட பேசுறேன், அவர் பேசிட்டு என்னோடு வர்றாரு அப்படி. ஆனா பேச்செல்லாம் வித்தியாசப்படுது, ஆள் சரியில்லை, கொஞ்சம் மைண்டு சரியில்லாத மாதிரி தோணுது. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. சும்மா இருந்த மனுஷன்ட்ட போய் வந்து வாயை கொடுத்தோமே, இத ஏரியாவே இப்படி இருக்கு, எப்படி தப்பி போறது? அந்த மனுஷன் விட மாட்டார், நான் பெதுவா பேச்சை கட் பண்ணிட்டு இனி ஆத்மாதாயம் செய்ததெல்லாம் போதும், நம்ம தப்பி போவோம்னு சொல்லி போறதுக்கு முயற்சியா விட மாட்டேன். வலுக்கட்டாயமா அவர் வீட்டுக்கு கூட்டு போறார். அங்கு அந்த கடற்கரையிலே சில வீடுகள், அங்கே கூட்டிட்டு போய் அவர் வீட்டு தென்னை மரத்தில் ஏறி ஒரு இளநியை பறிச்சு போட்டாரு, வெட்டி கொடுத்தாரு, குடினார். எனக்கு குடிக்க பயம், திரும்ப காசு கேட்டார்னா நம்மகிட்ட காசு கிடையாது. குடி சொன்னார், குடிச்சு முடிச்சுட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டே இருக்கிறார். நான் பார்த்தேன் இதான் டைம்னு புறப்பட்டு வந்துட்டேன். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் காசு கையில் இருந்த அன்னைக்கு. ஒரு தண்ணி குடிக்கிறது கூட காசு அன்னைக்கு கையில் இல்லை. ஒரு ஆசையில் போயிட்டேன், ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் ஜோமணி ஜோமணி அப்படியே போயிட்டேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு இலவசமாக இளநி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, இளநி தண்ணி. ஆச்சரியமா இருக்குது. இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். அதனால கர்த்தர் நமக்காக ஒரு சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைப்பார். பெரிய காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி வைப்பார். பெரிய காரியங்களை எத்தனையோ செய்கிறார், எத்தனையோ செய்கிறார். எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். அவரில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கும் அதை செய்வார், எல்லாருக்கும் அதை செய்வார். ஆகவே
இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். வெளிப்படுத்தல் 21:2, பரம எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டிய போல இருந்தது, அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி. அப்போ இந்த பரம எருசலேம் என்கிற வாசஸ்தலத்தை யோவான் 14:14 வெளிப்படுத்தல் 21:1 கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக கர்த்தர் இன்றைக்கும் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளா வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மாளிகை அங்கு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த அளவு கட்டி எழுப்பப்படுதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அங்க வந்து அந்த மாளிகை கட்டி எழுப்பப்படும். இது எழுத்தின்படி நடக்கிற விஷயம். ஆகவே கர்த்தர் நமக்காக எவ்வளோ காரியங்களை ஆயத்தம் பண்ணி தர்றாரு. நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திடீர்னு இன்னொன்னு ஞாபகம் வருது சொல்றேன், சிலருக்கு தேவையா இருக்கலாம். ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவனும் போகல, அவங்க அப்பாவும் போய் பார்க்கல. அந்த மூத்த ஊழியக்காரர் போனார், அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பா கொடுத்து விட்டார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். அதே மாதிரி அங்க போகும் பொழுது ரெபெக்கா ஆயத்தமா இருக்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், இவளை கூட்டிட்டு போறேன். அவ வீட்டுக்காரர் சொல்றாங்க, கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் கூட்டு போங்க. சரி, அவள்கிட்டே கேட்போம், இந்த மனுஷனோடு போகிறாயோ? போகிறேன். எவ்வளவு ஆயத்தமா இருக்கா, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல வேற தாமதம் பண்ணாம புறப்பட்டு வரக்கூடிய ஆயத்தத்தில் அவ இருக்கிறார். ஈசாக்கு வேற அங்க தியானத்தில் இருக்கிறார். ஆண்டவரே தாருமையா, ஏற்றதை தாருமையான்னு சொல்லி கரெக்டா கொண்டு வந்தார். அதனால ஒருவேளை யாரோ கல்யாணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப தம்பிமார், பிள்ளைகளுக்கு பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர், பயப்பட வேண்டாம். எல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையில் தருவார். நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப 4வதாக, முதல்ல தேவைகளை சந்திக்கிற ஆட்டுக்கடா, சந்தித்த ஆட்டுக்கடாவை போன்ற கிறிஸ்து. அடுத்தது பலியை பூர்ணப்படுத்தின அந்த ஆட்டுக்கடாவை போல கிறிஸ்து நம்முடைய பலிகளை பூர்ணப்படுத்துறார். 3வது, ஆபிரகாமுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த ஆட்டுக்கடாவை போல இயேசு அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, கடைசியாக ஈசாக்குக்கு பதிலாக பலியாக்கப்பட்ட ஆட்டுக்கடா காட்டும் கிறிஸ்து. இந்த ஆட்டுக்கடா ஈசாக்கு பலியாக வேண்டிய இடத்துல அவனுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுது, அது பலியாகும். ஈசாக்காக்கும் அதுல செத்திருக்க வேண்டியது, ஆனா அவனை வேண்டாம் சொல்லி அவனை தூக்கி விட்ட உடனே அவனுக்கு பிளேஸ்ல அவனுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டாக வந்து இந்த ஆட்டுக்கடா என்ன செய்யுது, பலியாக. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22:13 பிற்பகுதி, ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். சோ பதில், சப்ஸ்டிடியூஷன் என்கிற வேர்டு ஒன்று யோசிக்கணும். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானதும் நமக்கு பதிலாக, நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ள இயேசு பலியானார். இந்த அநீதர்கள் தான் சிலுவையில் அடிக்கப்படணும். பாவம் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, இவங்க தான் சிலுவையில் அடிக்கப்படணும். நாம தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு சாகணும். ஆனால் நம்முடைய அநீதி பாவங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக இயேசு பலியானார்.
ஒன்று பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரித்தார், நமக்கு பதிலாக சிலுவையில் மரித்தார். எப்படி அந்த ஈசாக்கு மரிக்க வேண்டிய இடத்துல அந்த ஆட்டுக்கடா மரித்ததோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் செய்த பாவத்துக்கு நம்ம ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட்டு இப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை அதை விட மோசமான மரணத்தை அடையணும். ஆனால் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மை அந்த மரணத்துக்கு, அந்த இரண்டாம் மரணத்துக்கு எல்லாத்துக்கும் விலக்கி அழகாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நமக்கு பதிலாக நான் அடைய வேண்டிய தண்டனை இயேசு அடைந்தார். நான் சாக வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு செத்தார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது நமக்குள்ள நன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பதிலாக ஸ்தோத்திரம். ஒரு ராஜா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ராஜா, நல்ல சட்டத்தின்படி நாட்டை நடத்தினாராம். ஒரு நாள் அவருடைய குமாரன் இளவரசன் மேல குற்றம் சாட்டப்பட்டது. ராஜா அவையிலே குற்றம் விசாரிக்கப்பட்ட பொழுது இளவரசன் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டது. ராஜா வச்சிருக்கிற சட்டத்தின்படி இந்த குற்றத்துக்கு அந்த இளவரசன் தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும், தூக்கு தண்டனை. ராஜா அவனை தூக்கி கொலை செய்யும்படி தீர்ப்பளித்தார். மந்திரிகள்லாம் குறுக்கிட்டாங்க. அவர் சொல்லிட்டார், சட்டம் சட்டம் தான், நீதி நீதி தான், என் மகனுக்காக நான் அதை மாற்ற முடியாது. அப்போ ஓகேன்னு சொல்லி அடுத்தது அதை நிறைவேற்றதுக்குள்ளெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதிகாலை வேளை தூக்கு மேடையிலே கைதி வஸ்திரத்திலே இளவரசன் நிற்கிறான். எல்லா அதிகாரிகளும் ரெடி, தூக்குகிறவன் ரெடி. அவருடைய முறைப்படி ராஜா அந்த ஸ்தானத்திலே அந்த ஸ்தலத்திலே வரணும், கடைசி கட்டளை கொடுக்கணும். கொடுத்த உடனே தூக்கிடுவான், தூக்கி போட்டுருவான். அது காத்திருந்தார்கள். ராஜா முறைப்படி ராஜ வஸ்திரம் தரித்து வந்தார். தன் மகன் அருகே போய் நின்றார். அவன் கைதி வஸ்திரத்தோடு தூக்கு மேடையில் நிற்கிறான். திடீர்னு அவனுடைய வஸ்திரத்தை கழற்றி தன் மேல போட்டுக்கொண்டார். தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை அவன் மேல போட்டுட்டார். அவனை கிளறக்கி விட்டுட்டு இவர் தூக்கு மேடையில் ஏறி நின்றார். எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ராஜா சொன்னான், நீதி நீதி தான், தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா என் மகன் செய்த பாவத்தை நான் என் மேல ஏற்றுக்கிறேன். அவன் மறிக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன். அவன் எனக்கு பதிலாக சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்யட்டும், நான் அவனுக்கு பதிலாக மறிக்கிறேன் சொல். உண்மையில இதைத்தான் இயேசு நமக்காக செய்தார். நாம் செய்த பாவத்துக்கு நாம தான் சிலுவையிலையும் மறிக்கணும், இரண்டாம் மரணத்தையும் அடையணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இந்த கைதியின் வஸ்திரத்தை அவர் எடுத்து சிலுவையில தொங்கினார். பாவியின் வஸ்திரம், இந்த பாவத்தை, இந்த சாபத்தை, இந்த தேவ கோபத்தை, இந்த வியாதிய, இந்த சமாதான கேட்டை, இந்த தரித்திரத்தை எல்லாத்தையும் சேர்த்து அவர் அணிந்து கொண்டு சுமந்து கொண்டு எனக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக இயேசு சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. அப்போ சப்ஸ்டிடியூட் அவர் செஞ்சதுனால இப்ப நான் தப்பிக்கிட்டேன், நீங்க தப்பிக்கிட்டீங்க. யாரெல்லாம் விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தனால நமக்கு விடுதலை, இனி நமக்கு தண்டனை இல்லை, நமக்கு பரலோகம், நித்திய ஜீவன். இந்த பெரிய பாக்கியத்தை இயேசு தந்தார். ஆகவே புரிந்து கொள்வோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுக்காக வாழ்வோம். இயேசு இந்த ஆபிரகாமுக்கு எப்படி அந்த ஆட்டுக்கடா அன்னைக்கு உதவி செய்தோ அதே மாதிரி பல நிலைகளில் நமக்கு உதவியா இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய ஆராதனை பலிகளை எல்லாம் பூரணப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டவர். கடைசியாக நமக்கு பதிலாக சிலுவையில் மாண்டவர், உயிர்த்தவர். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எனக்காக நீர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிற அருமையான ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழகாக நாம் பாடினோம், ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்த ஒரு ஆட்டை போல தாயின் அகட்டில், தாயினுடைய கருவிலிருந்து நான் சேயனாய் தோன்றுவதற்கு முன்னே, தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளையாய் பிறப்பதற்கு முன்னே, தற்பரனே
எனக்கான யாவும் கருதி வைத்தீர். விசுவாசத்தோடு அந்த அடியை பாடுவோமா? விசுவாசத்தோடு பாடணும், சும்மா பாடக்கூடாது. ஆபிரகாமுக்கு எப்படி தேவ பர்வதத்தில் அவர் ஆட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிங்களோ அதே போல நான் தாயின் கருவில் உருவாகி வெளிவருவதற்கு முன்னே எல்லாவற்றையும் எனக்காக கருதி வைத்தீர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல், ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல், தாயினகட்டில் யான் செய்யனாய் தோன்றுமோ, தற்பரனேயாவும் கருதி வைத்தீர். தாயினகட்டில் யான் செய்யனாய் தோன்றுமோ, தற்பரனேயாவும் கருதி வைத்தீர். ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே, யாவும் எனக்காய் முடித்தீரே. லோகஸ்தாபான முதலே கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே, கிறிஸ்து இயேசுவிலே அறிந்து அழைத்தவரே. ஏகோ வாயிரே, ஏகோ வாயிரே. ஆமே. அன்பின் ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டை போல பிதாவானவர் நமக்காக இயேசுவை ஆயத்தப்படுத்தினார். நமக்கு பதிலாக நம்முடைய பலிகளை பூர்ணப்படுத்துவதற்காக, ஆமே, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக மாபெரும் ஆத்தும தேவையை சந்திக்க. ஹல்லேலூயா. உலக தோன்றதுக்கு முன்னே இயேசுவை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேவைகளை சந்திக்கிற இயேசு, நம்முடைய பலிகளை பூர்ணப்படுத்துகிற இயேசு, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இயேசு, நமக்கு பதிலாய் சிலுவையில் மரித்து உயர்த்த இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஜெபித்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆமென், இப்பொழுது ஜெபிக்க தொடங்குவோம். என் தகப்பனே, பரலோ பிதாவே, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணின இயேசு என்கிற இந்த தேவாட்டு குட்டிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவைகள் சந்திப்பவரே, யெகோவா இறை தேவனே, நன்றி, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். வாயார துதிக்கிறேன், இதயம் நிறைந்து துதிக்கிறேன். எனக்கு என்னுடைய காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றையும் நீர் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணி நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை கூட அனுபவிக்காமல் என்னை காப்பாற்றி என்னை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிற தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவரீருக்கு ஸ்தோத்திரம், தேவரீருக்கு ஸ்தோத்திரம். ஓரி பலம சந்தர துரமத ரவி கமல சந்தல துரம தர கத்தர மஷல மதுரியா. உங்க கிருபை இறங்கட்டும், உங்க வசனங்களில் அந்த பலன் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே துளிர் விடட்டும். நாங்களும் பெற்றுக்கொள்ள, நாங்களும் மகிமையடைய, மேன்மையடைய கிருபையாய், கிருபையாய் வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கலாமா? எவ்வளவோ தேவைகளோடு நீங்க இருப்பீங்க. ஆமீன். வீட்டு தேவைகள், குடும்ப தேவைகள், ஆமீன், சரீரத்துக்கான தேவைகள், உணவு தேவை, உடை தேவை, வேலை வாய்ப்பு தேவை, உலகத்துல வாழ்வதற்கு எத்தனை தேவைகள், எல்லா தேவைகளை சொல்லி தயவு செய்து இந்த வேளையில ஜெபம் பண்ணுங்க. நீங்க எத்தனையோ முறை ஜெபிச்சிருக்கலாம், ஆனா இப்பொழுது இந்த ஏகோவாயிரே கர்த்தர் நம் நடுவில் வெளிப்பட்ட இந்த நாளில, இந்த நேரத்துல எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, ஆபிரகாமுக்காக ஆட்டுக்கடாவ ஆயத்தம் பண்ணினவரே, என் தேவைகளை சந்திப்பீராக நாதா. சொல்லுங்க சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு இதை தாங்கப்பா,
எனக்கு இந்த காரியத்தை தாங்கப்பா. கேளுங்க, காலேபின் குமாரத்தி காலேபிட்ட கேட்ட மாதிரி நல்ல தைரியமா கேளுங்க பரலோக தகப்ப நடத்துல. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, எத்தனை பேர் என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறார்களோ கர்த்தர் கிருபையாக இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பொருளாதாரத்துக்காய் கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா, பொருளாதாரத்தின் வழிகளை திறந்து கொடும் ஐயா, சுகத்துக்காய் கேட்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் ஐயா, அற்புத சுகத்தை கொடும் ஆண்டவரே. இயேசுவே, பொருட்கள் தேவையை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான நீடித்த உழைப்புள்ள நல்ல பொருட்களை கொடுத்து உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரம், உறவு பிரச்சனைகள் தீரும்படியாய் கேட்கிறவர்களுக்கு அந்த உறவுகளில் ஒரு அற்புதம் நடக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரம், உதவிக்கு ஆட்கள் இல்லையே, இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவிக்கு ஒரு நபரை அனுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரம், கர்த்தர் இறங்கும், எங்கள் விண்ணப்பங்களை கேளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் இந்த நேரத்திலே. அன்பின் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள்ல அட்மிஷன் வேண்டும். ஏற்ற வேளையிலே அந்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் மேன்மையடைய வேண்டும். சோதரம் 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 சோதரம், டொனேஷன் கொடுக்க முடியாது ஆண்டவரே, ஆனால் நீங்க அற்புதமாய் வாசலை திறக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லஞ்சம் கொடுக்க மாட்டோம், டொனேஷன் கொடுக்க மாட்டோம், ஆமென், டவுரி கொடுக்க மாட்டோம். இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கட்டாயம் தேவரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக வேதனையோடு உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் வேலை வாய்ப்புகளை தாரும் ஐயா, வேலை வாய்ப்புகளை தாரும் ஐயா. தங்கள் இருந்த வேலை இழந்து விட்டு சொந்த ஊருக்கு யாராயிலும் வந்திருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களுக்கும் ஒரு புதிய வாசலை கிருபையாய் திறந்து கொடும் ஐயா. தேவைகளை சந்திக்கிற ஏகோவா இரு, கர்த்தருடைய பர்வதத்தில் என்னுடைய காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்கடாவை பார்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தைகள் எங்களை நிரப்பட்டும், இந்த விசுவாசம் நிரப்பட்டும். கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதான நல்ல வேலை வாய்ப்புகளை நல்ல தொழில் வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம், வாழ்க்கை துணைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்க வேண்டும். வாழ்க்கை துணையை கொண்டு போயிராக, தேவன் தெரிந்து கொண்டதை கொண்டு போயிராக, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கொண்டு போயிராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமாய் என் ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். விவாகமாகி சில ஆண்டுகள் ஆயிற்று, எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவே, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி, பரிசுத்த சந்ததியை என் தேவன் தரும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பன் அவர்கள் புத்திர பாக்கியத்தை இந்நாட்களிலே தாரும் ஆண்டவரே. ஓ ஹீல் தம் அண்ட் பிளஸ் தம் ஓ லார்ட், ஹீல் தம் அண்ட் பிளஸ் தம் ஓ லார்ட, மேக் தம் ஹோல் அண்ட் பிளஸ் தம் ஓ லார்ட். வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், தேவன் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர். வீடு கட்டுகிறவர்களுக்கு வீட்டை கட்டி முடிக்க தேவைகளை சந்தியும், சொத்துக்காய் அட்வான்ஸ் போட்டவர்களுக்கு அதை எழுதி முடிக்க தேவைகளை சந்தியும். அப்பா, வேறு எந்த காரியங்களில் தேவைகளோடு இருக்கிறார்களோ அன்பு தகப்பன் அற்புதங்கள் செய்யும்படியாய் செபிக்கிறோம், அதிசயங்களை காண பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே விசுவாசத்தோடு, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சோமனும், ஆண்டவரே எங்களுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத, எங்களுக்காக பரத்திலே உருவாக்குகிறத நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய், அடைந்து கொள்ளும்படியாய், குறித்த வேளையில் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். குறித்த வேளையில் ஈசாக்கு ரபைக்காலை பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணும்படியாய் சொல்லிக்கிறோம்ப்பா. குறித்த வேளையிலே குறித்த வேளையிலே அந்த யோனாவை அந்த மீன் விழுங்கினதுனாலே அவன் உயிர் பிழைத்துக் கொண்டது போல அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, வல்லமையாய் கிரியை செய்து முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை ஏற்ற வேளையில் தரும்படி ஜெபிக்கிறோம், ஏற்ற வேளையில் தரும்படி ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே,
நாங்களும் கூட தகப்பனே ஆண்டவரே அந்த பரம வாசஸ்தலத்துக்காய் வாஞ்சையோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாதா. அந்த பரம எருசலேம் வாசஸ்தலம் எங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கான அந்த மாளிகைக்காக ஸ்தோத்திரம். அந்த வாசஸ்தலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அதை எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்துகிறீங்க. இன்னும் அதற்கேற்றவர் நல்ல ஜீவியம் நாங்கள் செய்ய ஒரு கிறிஸ்துவுக்குள் மேன்மையான வாழ்வு வாழ நித்தியத்தில் அந்த மகிமையான வீட்டை அடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அதை நாங்கள் அடைந்து கொள்ளும்படியா எங்களுக்காய் ஒரு சப்ஸ்டிடியூட்டா பதிலாக பலியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க பாவங்கள், எங்க சாபங்கள், எங்க ரோகங்கள், எங்க சமாதான கேடுகள், எங்க தரித்திரங்கள் எல்லாவற்றையும் உங்க மேல வச்சிடறோம். நீங்க எங்களுக்கு பதிலாக அதெல்லாம் அனுபவிச்சுட்டீங்க. எங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்று தந்திருக்கீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கீங்க, தெய்வீக சுகத்தை பெற்று தந்திருக்கிறீங்க, ஐஸ்வர்யத்தை பெற்று தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். சமாதானத்தை பெற்று தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். எங்களுக்கு பதிலாக இயேசு தண்டனை, ஆக்கினை, மரணம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை அதற்கு விலக்கினீங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை பூரணமா அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்க இனி சாபத்துக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. சாப கட்டுகள் உடையட்டோம்ப்பா. தலைமுறை தலைமுறையா பின்தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் உடைக்கப்படட்டோம்ப்பா. இயேசுவே, எங்களுக்கு பதிலாய் மறித்த இயேசுவே, சிலுவையில் இருந்து வெளிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. எங்கள் வியாதிகள் நீங்கி போகும்படி கிரியை செய்யுங்க. நீங்க எங்களுக்கு பதிலா அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு தொங்குனீங்க. சரீரத்துல காயப்பட்டீங்க, அந்த தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள கிருபை தான். குணமாக்கப்பட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தரித்திரங்களை கத்த சுமந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தரித்திரங்களை கத்த சுமந்து தீர்த்தீங்க. எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பரலோக பொக்கிஷங்கள் தாருமையா, இன்னும் நிறைவாய் தாருமையா. சமாதான கேடுகளை நீங்க சுமந்து, நாங்க அதை அனுபவிக்கிறது பதில் நீங்க அதை அனுபவிச்சு எங்களுக்கு சமாதானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இருதயத்தில் அந்த சமாதானத்தை எப்பொழுதும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. குடும்பத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, இந்த உலகத்திலே அந்த சமாதானத்தை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பாவ மன்னிப்பாய மீட்பை தந்தீங்களே, அதை நிறைவாய் அனுபவிக்க பாவம் முட்டாமல் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். எங்களுக்காக பதிலாக, எங்களுக்கு பதிலாக பலியான கர்த்தர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான், ஆனால் எங்களை போன்ற பொல்லாதவர்களுக்காக யார் மரிப்பார்கள்? இயேசு எங்களுக்கு பதிலாக மரித்தீர். ஹல்லேலூயா. அப்பா, இவைகளினால் நீங்க எங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற அந்த மகிமையான பரம எருசலேம், அது எங்கள் வாஞ்சை. ஹல்லேலூயா. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். அந்த வீட்டை நான் வந்து அடைய வேண்டும். அது மிஸ் ஆகிடக்கூடாது. வருகையிலே உங்களோடு சேர்த்துக் கொள்ளணும். எப்பொழுதும் அதற்காக எங்களுக்கு உணர்வை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காய் நிராயத்தம் செய்த என் வீடு கண்டும் மை துதிப்பேன். எனக்காய் நிராயத்தம் செய்த என் வீடு கண்டும் மை துதிப்பேன். சுத்தவான்களோடே சேர்ந்து சுத்தரே உம்மை போற்றிடுவேன். சுத்தவான்களோடு சேர்ந்து பரிசுத்தரே உம்மை போற்றிடுவே. அந்நிய கண்கள் அல்ல நாதா என் கண்ணால் கண்டிடுவே.
அந்நிய கண்கள் அல்ல நாதா என் கண்ணால் கண்டிடுவே அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள் என் வாழ்வின் பாக்கிய நாள் ஹல்லேலூயா அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள் என் வாழ்வின் பாக்கிய நாள் ஹல்லேலூயா ஓ கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமானவர் நமக்காக ஒரு பரம வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் அதை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அதற்காக நான் ஆயத்தமாக வேண்டும் இந்த உலகம் அழிந்து போகும் பூமியும் அதில் உள்ள யாவும் உருகி போகும் இயேசுவே நீர் வருவீர் நான் உம்மை அடைந்து நீர் எனக்காக கட்டின வீட்டிலே நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நேரத்திலே நாம் செலுத்துகிற பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுவோமா அந்த குறிப்பும் மிக முக்கியமானது அல்லவா எல்லாரும் மனம் திறந்து ஆண்டவரே நாம் உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது இயேசுவை நினைவு கூர்ந்து செய்கிறதா இருக்கும் எல்லாவற்றிலும் இயேசு இருக்கணும் என்னுடைய ஆராதனைகளில் என்னுடைய பாடல்களிலே என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களிலே என்னுடைய ஆத்மாதாயத்திலே நான் உமக்காய் செய்யும் ஊழியத்திலே என்னை என் சரீரத்தை ஜீவபலியாய் படைத்து சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கையிலும் எனக்கு பெருமை அல்ல என் இயேசுக்காக எல்லாமே அந்த இயேசு மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை அப்பா இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களிலும் இயேசு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு பாடல்களிலும் எங்கள் இயேசு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஆராதனைகளில் எங்கள் இயேசு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் எல்லாவித ஊழியங்களிலே ஆத்மாதாய ஊழியம் மிஷனரி ஊழியம் எல்லாவற்றிலும் இயேசு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையிலே இயேசு வெளிப்படணும் இயேசு இருக்கணும் எல்லாவற்றிலும் இயேசுவை மையமாய் கொண்டு வாழ இயேசுவுக்காக வாழ இயேசுவை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல மேன்மைப்படுத்த கிருபை தாங்க நீங்க தான் பலியை பூரணப்படுத்துகிறவர் நீங்க இல்லாம எந்த பலியும் பூரணப்படாது இயேசுவே அந்த கிருபை எங்களுக்கு தரும்படி தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படோ நீர் ஆசீர்வதியோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்ராம் 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 ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் அருமை பிதாவே நல்ல தகப்பனே இந்நாட்களிலே இந்த பொல்லாத கொள்ளை நோயை நிறுத்தி தரும்படி மறுபடியும் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய கிருபை தேசத்திலே தேசங்களிலே இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த நோயினுடைய வீரியம் குறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் இந்த பொல்லாத வைரஸ் அழிந்து போகும்படி என் தேவன் கிருபை செய்யும் உங்க வல்லமையான கரம் ஆண்டவர்களின் நன்மை செய்யும்படி இந்த உலகத்திலே நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆமீன் பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகளில் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படட்டும் எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படட்டும் தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த குமரி மாவட்டத்திலே உங்க கிருபை ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா இயேசுவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் தருவீராக ஆண்டவரே இனி யாருக்கும் இது கண்டறியப்படாத அளவில் எல்லாருக்கும் சுகத்தை தாரும் இது பரவாதபடி தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே கடைகளை திறக்கிறால் மற்றும் பல காரியங்கள் திறக்கப்படுகிறது திரும்ப இவைகள் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஒருபோதும் வராமல் எங்களை விடுதலைக்கு நேராய் வழி நடத்துங்கப்பா விடுதலைக்கு நேராய் வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே குடிவரி போதை கெட்ட காரியங்கள் இவைகளுக்கானவைகள் நிரந்தரமாய் மூடப்படட்டும் ஆண்டவரே நிரந்தரமாய் மூடிவிடுங்க ராஜா எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய மலமலர்ச்சி வரட்டும் அப்பா ஆளுகிறவர்களுக்குள்ளே நல்ல சிந்தை வரட்டும் அப்பா அப்பா கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த வேளையிலும் தகப்பனே இந்த
பாதிக்கப்பட்ட இடங்களில் நின்று பணி செய்கிற சகோதர சகோதரிகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். மருத்துவ சேவையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய சேவை சிறக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாவல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அவள் யாருக்கு மருத்துவம் செய்கிறார்களோ அவள் எல்லாம் சுகமடையும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மருத்துவ சேவையில் இருக்கிறவருடைய குடும்பங்களை நினைக்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்தருள். எல்லார் மேலும் கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சமூக சேவை செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கஷ்டத்தின் மத்தியிலே ஆகாரங்களை ஆயத்தம் செய்து பல பொருட்களை ரெடி பண்ணி கொண்டு போய் விநியோகிக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவருடைய சேவை சிறக்க உதவி செய்யும். அவர்களுக்கு இன்னும் இன்னும் அவருடைய அவள் சேவை செய்ய அந்த திராணியை கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. உண்மை உள்ளவருடைய கைகளிலே கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஆட்சியாளர்களுக்கு தேவ பாதுகாவல் உண்டாகட்டும். தேவனுடைய தெளிவான வழிநடத்தல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆட்சியாளர்கள் மேல் இருப்பதாக. தகுந்த தீர்மானங்களை எடுத்து சரியாய் செயல்படுத்த உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத தீர்மானங்கள் எடுக்கவே விடாதீங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசு பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இரவு பகலும் பணிபுரிகிற மந்திரிமார், அரசு ஆபீசர்ஸ், அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபை அவள் மேல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாவல் உண்டாகட்டும். அவர்களும் சரியான காரியங்களை செயல்படுத்த எல்லா கிருபைகளை தாரும். காவல்துறையினருக்காய் ஜெபிக்கிறோம். இரவு பகலாக உழைக்கிற அவர்களை பலப்படுத்தும். அவருடைய குடும்பங்களை நினைத்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்கும். ஆண்டவரே மனிதர்களும் ஜனங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைக்க உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே நல்ல நிலையில் செய்யப்பட வேண்டிய ஒழுங்குகள் செய்யப்பட்டு எல்லாம் நேர்த்தியாய் நடைபெற அவர்களை பயன்படுத்துவீராக. இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். துணை ராணுவ அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளும். ஜம்மு காஷ்மீர்ல எல்லைகளில் நிற்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பயங்கரங்கள் நடக்கிறதே நாதா, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த மாதிரி பணிகளிலும் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. துப்புரவு பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஐயா அவர்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இந்த நோய் தொற்று வராதபடி காத்துக்கொள்ளும். தங்கள் பணிகளை இன்னுத்தமாய் செய்ய கிருபை கொடும். அதுக்கு வேண்டிய நன்மைகளை அரசாங்கம், நிறுவனங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படி அனுகிரகம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மின்வாரியத்திலே பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அஞ்சல் துறையிலே பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வங்கிகளில் பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செல்போன் போன்ற பல நிறுவனங்களில் பணி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருக்கும் இறங்க வேண்டும். விவசாயிகளுக்கு இறங்கும், மீன் பிடிக்கிறவர்களுக்கு இறங்கும், தோட்ட பயிர் போடுகிறவர்களுக்கு இறங்கும். ஐயா எல்லாரையும் நினைத்தருளும். வியாபாரிகளை நினைத்தருளும். டிரைவர்ஸை நினைத்தருளும். என் தகப்பனை ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவள் அத்தனை பேர் மேலே உங்களுடைய ஒரு இரக்கம் வர வேண்டும், கிருபை வர வேண்டும். இனிமேல் தொடர்ந்து செய்ய முடியாதே அப்பா, மனுஷர்கள் அல்லவா. என் தகப்பன் சீக்கிரமா இந்த நோயை மாற்றி எல்லாருக்கும் ஒரு விமோசனத்தை, விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் தருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதராம், 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 சோதராம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை கேட்டருளும். ஆண்டவரே தனியாக, குழுவாக ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் ஜெபிக்கிற ஜெபங்களை அங்கீகரிக்கணும். சீக்கிரமாக பரலோகத்திலிருந்து ஒரு இறக்கம் வேணும். சீக்கிரமாக ஒரு கிருபை இறங்கணும். இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றின் மேலும் புதிய கிருபை இறங்க வேண்டும். இவருடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படணும், மேன்மை அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மை அடையணும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் பெருகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்கள் வாழ்விலே செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆசீர்வதியும் அப்பா, கிருபை செய்யும் அப்பா. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துவலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் இத்தலைமுறையில் இப்பூமியில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் நடத்துகிற பாதையில் சந்தோஷமா முன் செல்லுங்க. நன்றாக ஜபம் பண்ணுங்கள், திட்டமிடுங்கள். தொடர்ந்துள்ள நாட்களை பயனுள்ளதாய் கழிக்கவும், இனி ஆண்டவர் தரப்போற விடுதலையின் நாட்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் திட்டமிட்டு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.